எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க் மாட்டும்போது டிப்பர் இங்கே ஒரு டைலருன்னு சொல்லுவாங்க, அதை மாட்டும்போது என்னென்ன விஷயம் முதல்ல பார்க்கணும் அப்படின்ற விஷயம் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக லோடில் இருக்குது, லோடில் இருந்து இப்போ தான் மாட்டினோம். அதுக்கு முன்னாடி லோட் இந்த மாதிரி டேங்க்கு, சப்போஸ் நீங்கள் எம்டி டேங்க் விட்டு தண்ணி லோடு பண்ணும்போது அவுத்துட்டு ஏர் விடுறதுக்கு எது போனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கிட்ட போயிடலாம். இந்த வீல் கிட்ட பாருங்கள், கல் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சப்போஸ் பேக் சைடு பள்ளம் வந்து அந்த பக்கம் மட்டும் கல் வச்சுருவாங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா வீலுக்கு ரெண்டு சைடுமே கல் வச்சிடறோம். இதுக்கான காரணம் வந்து நான் ஒரு சின்ன பிரச்சனை சந்தித்தேன், அதனால தான் அப்போ வந்து தான் அப்படி வச்சுக்கிறேன். அப்போ என்னாச்சுன்னா டேங்கில் இல்லை டைலரில் நடந்தது. இப்போ ஒரு டைம் நெல் செம வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு இருந்தோம். அப்போது கல் வந்து ஒன் சைடு மட்டும் ஒரு வீலுக்கு மட்டும் கட்டிட்டு கீழே அந்த ஸ்டாண்ட் அப்படி இறக்குனேன். இறக்கிட்டு வண்டி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படி பெண்டாகி ஃபுல்லாக அந்த பார் கீழே உக்காந்துருச்சு. அதுக்கப்புறம் இது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த நிறுத்துறது வந்து ஏறக்குறைய சமமான இடத்துல நிறுத்தின மாதிரி லோடு ஹெவியாக இருந்தாக்க பேக் சைடில் ஒரு வேளை பள்ளமாக இருந்து இங்கே ஃப்ரண்ட்டில் தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாகவே தூக்கி நாட்டிடுது. அந்த விஷயமும் பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சின்னதாக 10 ரூபா வேலை தான், அது போடலன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நஷ்டமாகும். கீழே ஒரு பின் இருக்குது இல்லையா, இந்த பின் வந்து கம்பல்சரி போடணுங்க. இந்த பின்னு போடாமல் விட்டோமானா மேட்டில் ஏறும்போது இந்த கேப் இருக்குது இல்லையா, இது வந்து சப்போஸ் முன்னாடி தூக்கும், அது எப்போ தூக்குதுன்னா இப்போ டைலரில் நம்ம ஒரு வெயிட் போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் நம்ம அதிகமான வெயிட் இருக்கிற மாதிரி தான் எப்பயுமே லோட் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃப்ரண்ட்டில் வைக்காமல் பேக்கில் வெயிட் வச்சோன்னா இந்த ஊக்கு வந்து மேலே போயிடும். மேலே போயிடுச்சுன்னா அந்த பெரிய வீலுக்கான பவரே கிடைக்காது. வீல் ஒரு நாங்கள் எங்கள் ஏரியாவில் ஒரு பாறையில் ஏறுவோம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீல் சும்மா தான் சுற்றும், இழுக்கவே இழுக்காது. ஃபோர் வீல் டிரைவ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஃப்ரண்ட் வெயிட்டு இங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோ, இது மேலே உக்காந்துருச்சுன்னா வீலுக்கான பவர் வந்து முழுசாகவே அதுக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி டைமில் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா அந்த வெயிட் வந்து பேக் சைடு போட்டாங்க. பேக் சைடு போட்டுமோ அந்த பாறையில் ஏறும்போது என்ன ஆச்சுன்னா அதில் ஊக் போடலை, இந்த இடத்துல ஊக்கே போடலை. இது மாதிரி ஆனால் ராடு இது மாதிரி லென்த்தாக ஒன்றுமே லென்த்தாக இருந்துச்சு. அந்த ரொம்ப ஸ்பீடாக ஏற்றினா தான் ஏற்ற முடியும், ரொம்ப ஏறல அப்படின்னா. அப்போ ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா இந்த கொனையில் இப்படி பிடிச்சி வச்சுங்க, கொனையில் பிடிச்சிருந்து ஆனால் எதுவும் விபத்தெல்லாம் நடக்கலை, கொனையில் பிடிச்சிக்கிச்சு. அப்போ நாங்கள் திருப்பியும் உடனே நிப்பாட்டிட்டு அப்படியே ஹேண்ட் பிரேக் போட்டு பின்னாடி வீல் கல் வச்சுட்டு கொஞ்சம் சுற்றியில் தட்டி அப்புறம் கீழே இறங்கி பாடு தான் லாக் பண்ணோம். அப்போயிலேருந்து நம்ம எதுக்கு பின் போடுறோமோ இல்லையா, ஃபஸ்ட்டு இதுக்கு இது பின் போடுறது தான். சப்போஸ் தூக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக இது தூக்கி மேலே இதில் ஹைட்ராலிக் முதல் கொண்டு அப்படியே தூக்கிடும். அதனால் நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது புதுசாக ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதுக்கப்புறம் ஊக்கு போயிட்டு இன்னொரு டைப் இருக்கு இல்லைங்களா, அது அந்த டைப் எனக்கு என்ன தெரியல, அது வந்து மேலேருந்து போடுற மாதிரி இருக்குது. மகேந்திர வண்டியில் அது மாதிரி மேக்ஸிமம் அது மாதிரி வண்டியில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இங்கே சின்னசாக ஒரு லாக்கு, நம்ம ஜாண்டியர் வண்டியில் கூட அதான் யூஸ், அந்த டைப் ஆஃப் ஊக்கு போயிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ப்ரிங் லூஸ் ஆகிட்டு இருந்து மேலே கேப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தூக்கும்போது அப்படியே தூக்கிடும். அந்த மாதிரி நிறைய விபத்து நடந்துருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. லாக் வந்து நம்ம இது போட்டோம்னா ரிலீஸே ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோதாங்க இதில் நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் லோடு வந்து ஹெவியாக இருக்கும்போது எப்பவுமே வரப்பில் பார்த்திங்கன்னா கிராஸாக ஏற்றக்கூடாது. எம்டி வண்டி எப்படினா ஓட்டின்னு போயிடலாம், இந்த மாதிரி லோடு டேங்க் ஃபுல் லோடு அது மாதிரி இருக்கும்போது கிராஸாக ஏற்றினீங்கன்னா ஒன் சைடு சாயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் தண்ணி லோடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ தார் ரோட்டில் போகிறோம்னா அது மண்ணோடு கீழே மண்ணில் இறக்கி ஓட்டி போகிற மாதிரி முயற்சி பண்ணக்கூடாது. அதிகபட்சமாகவே தார் ரோட்லேயே கெட்டி ரோட்லேயே போகிறமா பார்க்கணும், ஏன்னா இக்கட்டிலே ரொம்ப வெயிட் வந்து தண்ணி நம்ம ஓட்டுறதுல தண்ணியில் ஓடுறது ரொம்ப வெயிட்டு. இதை கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 லிட்டருக்கு மேலே வரும். ஸோ இது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை வராது. அதை தான் முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதை ஒவ்வொன்றா போடுறேன், பார்த்து கற்றுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூங்க.